வெல்கம் டு லைஃப் ஆஃப் நான் சேனல். இன்றைக்கி நாங்கள் வந்து மாயபரி அமீரா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஸரி ஹோட்டல் தாங்க வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் கும்பகோணத்தில் தாங்க இருக்குது. இந்த லக்ஸரி ஹோட்டலில் முக்கியமாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச கும்பகோணத்தில் இருக்கிறதுல ஸ்விம்மிங் பூல் ஹோட்டல்னால் இதுதான் நான் நினைக்கிறேங்க. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது, வேறு என்ன அம்சங்கள் இருக்குது, இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒர்த்தா, எவ்வளோ ப்ரைஸு ஒரு நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு, ஃபுட்டு இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேங்க. இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல் நிறைய போட்டுட்ருக்கங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து சரினாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேர்ந்துடும். இந்த ஹோட்டலில் பார்க்கிங்க்கு பஞ்சமே கிடையாதுங்க. ஏன்னா ஒரு 50 காராச்சும் பார்க் பண்ணலாம், அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் நிறையாவே இருக்குங்க. இங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் இடம் இருக்குது. அது இல்லாமல் உள்ளே வந்தீங்கன்னாக்கா அங்கேயும் வந்து நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம். இந்த லெஃப்ட் சைடில் இதுக்கும் வந்து உங்களுக்கு பார்க் பண்ணுறதுக்கு நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. இங்கே வேலட் பார்க்கிங் இருக்குங்க. பார்க்கிங் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து கார் வாஷ் பண்ணனாலும் அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு அடிஷனலாக சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே இருக்க செக்யூரிட்டிஸ்லாம் அது வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. இந்த ஹோட்டலில் கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லாமல் மொத்தம் 4 ஃப்ளோர் இருக்குங்க. 4 ஃப்ளோர்லேயுமே ஃபுல்லாக ரூம்ஸ் தான். இங்கே வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிட்டு வரலாம், ஆஃப்லைன்லேயும் புக் பண்ணலாம். நான் வந்து மேக் மை ட்ரிப்பில் தான் இந்த ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருந்தேன். எனக்கு ஆஃபர்லேயும் வந்து மேக் மை ட்ரிப்பில் எனக்கு கொடுத்துருந்தாங்க. இது தாங்க ஹோட்டல் செக்இன் என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னாக்கா நீங்கள் வந்து செக்இன் பண்ணணும். செக்இன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுக்குறாங்க. எல்லா ஹோட்டல்லையும் செக்இன் பண்ணுறப்ப ஐடி ப்ரூஃப்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப்ஸ் வந்து கேட்குறாங்க. நம்ம ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப்ஸ் வந்து கண்டிப்பாக காட்டணும். இங்கே நீங்கள் கப்புள்ஸாக வந்து ஸ்டே பண்ணுறீங்கன்னாக்கா யார் யார் ஸ்டே பண்ணுறாங்களோ அவங்களோட ஐடி ப்ரூஃப்ஸ் வந்து கண்டிப்பாக காட்டணுங்க. நம்ம செக்இன் பண்ணி முடிச்சுட்டு லெஃப்ட்டில் போனோம்னாக்கா அங்கே வந்து ஸ்டால் இருக்குங்க. இப்போ நான் போனப்போ வந்து ஸ்டால்ஸ் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக எம்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா லெஃப்ட் சைட்லேயே வந்து லிஃப்ட் இருக்கும். நீங்கள் இந்த லிஃப்ட் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் 4 ஃப்ளோர் வரைக்கும் போய்க்கலாங்க. நான் செக்இன் பண்ணோன்னே எனக்கு வந்து ஒரு ஆக்சஸ் கார்டு கொடுத்துட்டாங்க. அந்த ஆக்சஸ் கார்டை யூஸ் பண்ணி தான் என்னால் ரூம்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். இங்கே வந்து சைக்கிள்ஸ் வச்சுருந்தாங்க. சைக்கிள்ஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேணும்னாக்கா அவங்ககிட்ட கேட்டுட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டு வரலாங்க அந்த சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணி. இந்த இடம் நான் உள்ளே என்ட்ரு ஆகிறப்ப எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க. ஏன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு, பெருசாக இங்கே நாய்ஸஸே இல்லை. ஒரு பஸ்ஸு கார்லாம் போகும் பார்த்திங்களா, அந்த மாதிரி சவுண்டு கூட இல்லை. இங்கே வந்து அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நம்மளோட ரூம் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். ஸ்டெப்ஸ் இருக்குங்க. ஸ்டெப்ஸ் என்ன, ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ரூம். இங்கே கீழே கிளாஸ் போட்டிருக்காங்க. கிளாஸு மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்பிள்ஸ் ஃப்ளோர் தான் எல்லாமே. செம்மையாக இருக்கு. மேலேருந்து பார்க்குற டாப் வியூ இது. இங்கே நிறைய ஹார்ட் ஒர்க்லாம் கூட பண்ணியிருக்காங்க. ஹார்ட் ஒர்க் கூட பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இது நம்ம ரூமு. இதிலே வந்து டோனா டிஸ்டர்ப்லாம் போட்டுக்கலாம். பெல் இருக்குது. க்ளீனுக்கு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம ரூம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 218 நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். கதவுலாம் நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாக விட்ருக்காங்க. இதாங்க நம்ம கொடுத்துருக்க ரூமு, ரூம் நம்பர் 18. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த எலக்ட்ரானிக் கார்டு இருக்கு இல்லையா, இந்த கார்டு இன்சர்ட் பண்ணோம்னாக்கா நம்ம பவர் வந்துடும். இங்கே மஸ்கிட்டோ இது கொடுத்துருக்காங்க, கொசு இருக்கும் போல். ஓகே, ஃபேனு இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து ஃபுல்லாக எல்இடி சிஸ்டம், அதை டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. டூ நாட் டிஸ்டர்ப் என்ன போட்டுக்கலாம், க்ளீனாகவும் போட்டுக்கலாம், அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட பெட்ரூம் இது தாங்க. கிங் சைஸ் பெட் வந்து கொடுத்துருக்காங்க. கிங் சைஸ் பெட் கொடுத்துருக்காங்க. ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சஸ் எல்லாமே இருக்குது. நிறையா லைட்ஸ் இருக்குது, ஃபேன் இருக்குது, அண்டு ரெண்டு நைட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது செம்மையாக இருக்குது. ப்ளஸ் ஃபேனும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபேன் இருக்குது இதில். அண்ட் ஒரு சென்ட்ரலைஸ் ஏசி கொடுத்துருக்காங்க. ஒரு 43-inch TV ஒன்று இருக்குது இங்கே டிஸ்பிளேயில்.
ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ரிமோட் இருக்குது, ஏசி ரிமோட் கொடுத்துட்றாங்க, டிவிக்கு ரிமோட் கொடுத்துட்றாங்க, டிஷ் ரிமோட் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் வந்து கிட்டில் கொடுக்கல, இங்கே ரெண்டு கப் இருக்குது, கப் கொடுத்துருக்காங்க, அமுல் கொடுத்துருக்காங்க. நம்ம சுடுத்த நீங்கள் என்ன கேட்டு வாங்கிக்கலாமா? சுகர், ஒரு காஃபி பவுடர் இருக்குது, அவ்வளோதான். ஒரு சேர் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதே நம்ம வந்து ஆஃபீஸ் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. அண்டு நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சைடில் ஒரு சின்னதாக ஒரு ட்ராயர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து டெலிஃபோன் ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கனாக்கா, ஏன் ஒர்க் ஆகுதுங்க. ப்ளஸ் ரூம் சர்வீஸ் மெனு இருக்குங்க. ரூம் சர்வீஸ் மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன, நமக்கு வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்ப்போம். பிரேக்ஃபாஸ்ட்டில் ரெண்டு இட்லி வந்து 30 ரூபா, ப்ரைஸ் வந்து ஓகே தாங்க. ஸோ நமக்கு ரெண்டு பில்லோ கொடுத்துட்றாங்க, ப்ளஸ் வந்து ஒரு கம்ஃபோர்ட்டில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லக்ஸரி ஸ்டைலில் இருக்க மாதிரி ஒரு பில்லோ ஒன்று கொடுத்துருக்காங்க. பெட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஒரு 8 இன்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். பெட்டு ஸ்ப்ரிங் பெட்டு தான், நல்ல குஷனோடு இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு டேபிள், ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சேர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நமக்கு கபோர்ட்ஸ்லாம் இங்கே வருதுங்க, எல்லா கபோர்ட்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது. 3 கபோர்ட் இருக்குது, எல்லாமே உடன் டைப்பில் இருக்குது. ப்ளஸ் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு ட்ராயர் கொடுத்துருக்காங்க. கபோர்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஹேங்கர்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஒரு சின்ன ட்ராயர், இங்கேயும் ஒரு சின்ன ட்ராயர் இருக்குது. எல்லாமே எம்டியாக இருக்குங்க, ஒன்றும் இல்லை இதில், வேணா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கபோர்டு இதுவுமே எம்டி தான். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் கர்ட்டன் இருக்குது. லாங் கர்ட்டன் வந்து பார்த்திங்கனாக்கா வித் கிளாஸ் சிஸ்டம், ஓப்பன் பண்ணோம்னாக்கா ஹோட்டல் வெளியில் நம்ம பார்க்கலாம். ஹோட்டல் வெளியில் பார்க்கலாம் நம்ம, நான் மார்னிங் காட்டுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து வாஷ்ரூம். வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து உட்டன் டோர் தான். வாஷ்ரூமில் ஒரு ஃபேன் ஒன்று இருக்குங்க, ஏன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு ஃபோன் இருக்குது, இது ஒர்க் ஆகுது. ஹீட்டர் என்ன, ஹீட்டர் கொடுக்கலாம் நம்ம. ப்ளஸ் இதுலேயே ஹாட் வாட்டர் வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு கிளாசெட் இருக்குங்க, ஒரு ஸ்டைலிஷான ஒரு கிளாசெட் இருக்குது. கிளாசெட் பிரேக் ஆகிருக்கேன், மொட்டை வச்சுருவேன், பட் நல்லா க்ளீனாக இருக்குங்க. இங்கே வந்து ஒரு பெரிய வாஷ் பேஸில் இருக்காங்க, இதுவுமே செம்மையாக இருக்குது, அதிகமாக நல்லா வருதுங்க, ஒர்த்து தான். கிளாஸ் லைட் கொடுக்கலாம், சூப்பராக இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க நம்ம ரூமு. மறந்துட்டேன், நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னாக்க ஒரு மினி பார் இருக்குது. மினி பார்க்குள்ளே எதுவுமே இல்லை, நீங்கள் வேணா வாங்கி வச்சுக்கலாம். இதுக்கு கீழே ஒரு ட்ராயர் இருக்குது, அப்பா அதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு சேர் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சேர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, நம்ம சாப்பிட்றதுக்கு இல்லாத வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. இந்த ரூம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி பாருங்கள். இந்த ரூமில் எனக்கு கொடுத்துருக்கிறது இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதாங்க ரெயின் ஷவர். இந்த ரெயின் ஷவர் வந்து குளிக்கிறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க, நல்லா பெருசாகவே இருந்துச்சு, அதனால் என் பையன் ரொம்ப என்ஜாய் பண்ணி குளித்தான். ஸ்விம்மிங் ஃபூல் போகிறோம், அதுக்கு டவல்லாம் நம்ம கொடுத்துட்டாங்க. ஸ்விம்மிங் ஃபூல் எங்கே இருக்குனாக்க, கார் பார்க்கிங்க பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பில்டிங் இருக்குது. இது வந்து ரெஸ்டாரண்ட்டுங்க.
இங்கே நமக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கனாக்கா ஜிம்மு, இங்கே தான் வந்து பூல் இருக்குது. இப்போ பூல் தான் போயிட்டுருக்கோம். ஃபைனலாக ஸ்விம்மிங் பூல் ரீச் ஆகிட்டோம். இதுதாங்க பூல். எவ்வளோ டெப்த் இருக்குன்னு தெரில, நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் சின்ன பசங்க இறங்கி குளிக்கலாம் சொல்லி சொன்னாங்க. அங்கே வந்து நமக்கு உட்காரதுக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு சேர் போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் ஒன்று விட்டுருக்காங்க. ஒரு ஷவரோடு இருக்குது. இங்கே இன்னொரு ரூம் இருக்குது, ஷவர் போட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி ஹைட் இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன குழந்தை இறங்கி குளிக்கலாம், அந்தளவுக்கு தான் ஹைட் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னாக்கா அப்படியே ஆழம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது பின்னாடியே வந்து ஒரு பெரிய கார்டன் இருக்குங்க. நம்ம ஈவினிங் டைமில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே இந்த கார்டனில். ஆனால் இப்போல்லாம் மழை பெஞ்சிருக்கு, ஸோ அதனால் இந்த கார்டன்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. சரி வாங்க, ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லாவே ஸ்பேசிஸாக இருக்குங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு. எப்படியும் வந்து இங்கே ஒரு 20 பேர்லேருந்து 30 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லா பெருசாகவே இருக்குது. இங்கே ஃபுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா டேஸ்ட் வந்து ஓகே தாங்க. பட் ஆனால் குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா நான் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இட்லி வாங்கியிருந்தேன். இட்லி ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, சாம்பார் சட்னி எல்லாமே நல்லா இருந்துச்சு, தோசையும் நல்லா இருந்தது. பட் ஆனால் கொஞ்சம் அந்த புளிச்ச வாடை இருந்தது தோசையில். பட் சாம்பார் சட்னி எல்லாமே ஓகே, பூரி கிழங்கு எல்லாமே ஓகே தாங்க. நைட்டு வந்து டின்னருக்கு வந்து நான் இது வாங்கியிருந்தேன், ஃப்ரைட் ரைஸும் நான் வாங்கியிருந்தேன். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் இது குவாலிட்டி பற்றி எனக்கு சரியே தெரியல, பட் ஆனால் டேஸ்ட் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஹோட்டலை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அவ்வளோதாங்க. நான் இந்த வீடியோவில் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். நான் இந்த ஹோட்டல் நான் புக் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 3500 ரூபாய்க்கு வந்து புக் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து எனக்கு இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட்டோடு வந்துச்சு 3 பேருக்கு. இங்கே பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் அன்சீசன் டைம், அதாவது வந்து வீக்கெண்ட் இல்லாத டைம்லலாம் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து 2300லேருந்தே பர் ரூம் காஸ்ட் வந்து கொடுக்குறாங்களாங்க. ஸோ இந்த 2500 ரூபாய்க்கு இந்த ரூம் வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கனாக்கா ஒர்த்து தாங்க நான் சொல்லுவேன். உண்மையிலே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் ஆனால் நிறைய மெயின்டெனன்ஸ் ஒர்க் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் அவங்க பண்ண வேண்டியது இருக்குது. பட் ஆனால் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு உண்மையிலே ஒர்த்தான இடம்தாங்க. இந்த ஹோட்டலுக்கு ரேட்டிங் சொல்லணும்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா நான் 5க்கு 3 கொடுப்பேங்க. அந்த 2 வந்து நான் கொடுக்காத காரணம் வந்து இங்கே ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இல்லாத ஒரே ஒரு காரணம். சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் 40 எஃபர்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேரும். தேங்க்யூ பாபா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.